பதினான்கு வருட காதல் கணவனை மனைவியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவர் கொடுத்துள்ள வாக்குமூலம்தான் தான் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள கிராமம்தான் மேற்கிருப்பு இங்கு முந்திரி தோப்புகள் அதிகம் இந்நிலையில்தான் அங்குள்ள முந்திரி தோப்பு ஒன்றில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆண் ஒருவர் எரிந்த நிலையில் பிணமாக கிடந்தார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்கள் தீவிரமாக விசாரித்தும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை ஒன்பது மாதங்களாக நடைபெற்ற விசாரணையில் தற்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் காணாமல் போனவர்களின் விவரங்கள் சேகரித்து அதன் அடிப்படையில் தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போதுதான் கடலூர் திருப்பாதி காவல் நிலையத்தில் மேற்கு ராமபுரத்தை சேர்ந்த சுதா என்பவர் தனது கணவரான சீதரை காணவில்லை என்று புகார் கொடுத்திருந்தார் இதனால் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் அவர் நடுக்கத்துடன் முன்னுக்கு பின் முரணாக பேசினார் இதில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் பாணியில் விசாரித்தார்கள் அப்போதான் அவர் கூறியதை கேட்டு காவல்துறையினர் கூட ஒரு நிமிடம் ஆடிப்போனார்கள் முந்திரித்தோப்பில் எரிந்த நிலையில் கிடந்தது தனது கணவரான ஸ்ரீதரன் என்றும் தனது ஆண் நண்பருடன் சேர்ந்துதான் தனது கணவனை கொன்றதாகவும் கூறினார் இதையடுத்து சுதா அளித்த வாக்கு கூறியிருப்பது என்னவென்றால் எனது கணவர் ஸ்ரீதரனை கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்தோம் எங்களுக்கு மோகன் பரணி என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் ஸ்ரீதரன் பெரம்பூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் உள்ள பேருந்துகளுக்கு பொறுப்பாளராக இருந்து வந்துள்ளார் இதற்காக அவர் கல்லூரியிலேயே தங்கியிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் வீட்டிற்கு வந்து செல்வார் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருந்தது அது சிவராஜ் என்பவர் வருவதற்கு முன்பு வரைதான் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கணவர் வீட்டிற்கு வரும்போது சிவராஜ் என்பவரை உதவிக்காக ஸ்ரீதரன் அவ்வப்போது அழைத்தும் வருவார் அப்போது சிவராஜுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது அது ஈர்ப்பாக மாறி நாளடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது ஸ்ரீதரன் வேலைக்காக பெரம்பலூர் செல்லும் நேரத்தில் சில நாட்கள் சிவராஜ் வீட்டிற்கு வந்து என்னுடன் தனிமையில் இருப்பார் இது ஒரு கட்டத்தில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது அவர்களும் எனது கணவரிடம் நடந்த சம்பவம் குறித்து கூறினார்கள் ஆனால் என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்த எனது கணவர் எதையுமே நம்பவில்லை இந்த சூழ்நிலையில்தான் கடந்த பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அதிகாலை ஒன்று முப்பது அளவில் ஸ்ரீதரன் பெரம்பூலிலிருந்து திடீரென வீட்டுக்கு வந்து விட்டார் அந்த நேரம் நானும் சிவராஜும் வீட்டில் தனிமையில் இருந்ததை பார்த்த ஸ்ரீதரன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் உன்னை பத்தி தப்பா சொல்லும்போது கூட உன்னை நம்புனனே என கூறி கதறி அழுதார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர் என்னுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் உடனே கத்தி சத்தம் போட்டு அவர் சண்டையிலும் ஈடுபட்டார் எனக்கு ஆத்திரம் முற்றியது அப்போது அருகில் கிடந்த கட்டையை எடுத்து சிவராஜுடன் சேர்ந்து ஸ்ரீதரனை அடித்துக் கொன்றேன் பின்பு ஒரு நாள் முழுவதும் அவரது உடலை வீட்டிலேயே வைத்திருந்து பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இரவு எனது தங்கையின் காரில் ஸ்ரீதரன் உடலை தூக்கிச் சென்று மேற்கு இருப்பு கிராமத்தில் உள்ள முந்திரி முந்திரித்தோப்பில் வைத்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தோம் பின்னர் எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது போல வீட்டுக்கு வந்து விட்டோம் பின்னர் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று கடலூர் திருப்பாத்தி புலியூர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று எனது கணவரை காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தாருங்கள் என்றும் புகார் கொடுத்தேன் அவர்களும் பல இடங்களில் தேடி பார்த்து விசாரித்து வருவதாக கூறினார்கள் ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இனிமேல் கொலை செய்ததை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று நினைத்தோம் ஆனால் இந்த அளவிற்கு போலீசார் விசாரணை செய்து எங்களை பிடிப்பார்கள் என கனவிலும் நினைக்கவில்லை என சுதா தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் முறை தவறிய உறவால் ஒரு உயிர் பலியானதோடு இரண்டு குழந்தைகளும் தற்போது அனதாகி உள்ளது பதினான்கு வருட காதல் மன காதல் மனைவியை இந்த கொடூர சேவை செய்துள்ளது அந்த பகுதியில் கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க